வணக்கம் வணக்கம் ஐயா தமிழன். இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம் பாயிண்ட் பார்த்தேன், அதுதான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட போகிறேன். என் வீட்டில் பார்த்திங்கன்னா ஓடு போடு வீடு தான் எங்கள் வீடு. அதில் வந்து இந்த இடத்துலேருந்து மட்டும் வாட்டர் லீக்கேஜ் ஆகுது. என்ன காரணம்? தண்ணி மழை தண்ணி மழை பெஞ்சோன்னா லீக்கேஜ் ஆகுது. என்ன காரணம்னா ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தா என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டா இந்த என்னென்னவோ பண்ணியும் செட்டில் ஆகலை. சரி ரொம்ப இது பாருங்கள், ஃபுல்லாகவே எங்கேயுமே வந்து லீக் இருக்காது, ஆனால் கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் லீக் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து பைப் லைன் காரணமாக என்ன காரணம் ஏது காரணம்னு ஒன்றுமே புரியல. இது பாருங்கள் கரெக்டாக அதுக்கு நேராக லீக் வருது பாருங்கள், வேறு எங்கேயுமே லீக் இருக்காது வீட்டில். ஸோ இது ரொம்ப டீப்பாக ரூட் காஸ் அனலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா நமக்கு வந்து டிவிஎஸில் ஒரு 5 வருஷம் அனுபவம் இருக்குது, அதுவும் தர கட்டுப்பாடு குவாலிட்டி கண்ட்ரோலில் சாதாரணமாக ஒரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அனலைஸ் பண்ணி போகும்போது இந்த இடத்துலேருந்து லீக் ஆகுது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணால் இங்கேருந்து இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 11 ஜான். அதே மாதிரியே மேலேயும் போயிட்டு மெஷர் பண்ணி பார்த்தா அந்த இதில் வந்து என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு மெசேஜ் ஒன்று கிடச்சிது. இதெல்லாம் வந்து ஒரு விஷயமானு கேட்கலாம், ஆனால் எத்தனை பேர் இந்தமாதிரி ஓடு போட்டு வீடு வச்சுன்னு கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தளம் ரூஃப். இது இதுவும் இங்கே இது எங்கள் மொதல் மொதல் கட்டின வீடு வச்சுக்கலாம் ரூஃப். இதில் இந்த வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, நாங்கள் அந்த ஓடு போட்டில் வீட்டில் இருக்கோம். இன்னொன்றும் பண்ணி பார்த்துட்டோம், இந்த மாதிரி தார்பாய் வச்சு பார்த்துட்டோம், சிமிட்டி வச்சு இந்த மாதிரிலாம் அழகாக டெக்கரேட் பண்ணி அந்த தண்ணி வச்சுன்னு போகிற மாதிரி இந்த மாதிரி செட்டப் செட்டிங் செஞ்சு பார்த்துட்டோம். ஸோ என்னென்னவோ செஞ்சு பார்த்தோம், ஸ்டில் அங்கே லீக்கேஜ் இருக்குது. அந்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட்டு இந்த சேவருடைய ஜாயிண்ட் பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து தண்ணி அங்கே போகுது. எப்படிரா போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி என்னன்னோ யோசனை பண்ணி பார்க்கும்போது டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னென்னா இந்த ஜாயிண்ட்டில் உள்ளே பார்த்தீங்கன்னா பைப் லைன் இருக்கும், பைப் லைன் இந்த பைப் வழியாக போயிருந்தது தண்ணி. ஸோ இங்கே வந்து தண்ணி வந்து செக் பண்ண உள்ளே தண்ணி வந்தது, இந்த இது கப்பு போட முடியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மழை தண்ணி வந்து பிடிந்து வர தண்ணி அப்படியே அங்கே உள்ளே போயிட்டு அந்த பைப் வழியாக சொக்கி இது இந்த இடத்துல தண்ணி சொக்கி இதுலேருந்து வந்து இந்த பைப் வழியாக வந்துட்டு தண்ணி வந்தது. இந்த வரைக்கும் பாருங்கள் அடியில் பைப். ஸோ அங்கே ஒரு பைப் பார்த்தீங்களா, 1, 2, 3 இந்த 3 பைப்பு நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணிட்டோம், சிமெண்ட்டு போட்டு தண்ணி இங்கே சாரில் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா இப்படி இங்கேருந்து அப்படி வயிச்சுன்னு வெளில போகிற மாதிரி ஐடியா பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ வேலை பண்ணியும் ஸ்டில் லீக்கேஜ் இருக்குது. என்ன ரூட் காஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த பைப்பு வச்சுருக்காங்க இல்லைங்களா, இந்த பாருங்கள் இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சோம். இப்போ புளி வச்சு அடிச்சுக்கிறோம், இந்த டைமில் சிமெண்ட்லாம் எங்கே போகுது, அவ்வளோ பிரச்சனையாகுது. மழை அதிகமாக பார்த்தாலும் வெளில போக முடில. ஸோ இதோ இருக்கு பைப் லைனு. ஸோ இந்த வழியாக வந்து ஒரு எறும்பு கூடு கட்டிருக்கு, தெரியுதுங்களா? எறும்பு தெரியுங்களா? எறும்பு தெரியுதுங்களா? ஸோ இது வழியாக வந்து இந்த எறும்பு வளர்ந்தாலும் என்ன அர்த்தம்னா எல்லா இடத்துல லிங்க் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதோ இருக்கு போகிறோம் எறும்பு. ஸோ இந்த லிங்க் வழியாக இந்த போர்ஸ் வழியாக வந்து தண்ணி உள்ளே போகுது. உள்ளே போனோடனே அந்த பைப் லைன் போதுங்களா, அந்த பைப் லைன் வழியாகவே சீப்பேஜ் ஆகி உள்ள ஒரு தண்ணி. இது ஒரு ரூட் காஸு. ஸோ இதுக்கு வந்து டெம்பரரி அந்த ஐடியா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் இந்த இடம்லாம் பார்த்தோன்னா தெரியும், இந்த இடம் ஃபுல்லாகவே போதுன்னா படிக்கட்டில் இந்த ஒட்டில் வந்து பாருங்கள் சந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜாயிண்ட்டில் சந்து இருக்குது. இந்த சந்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து பாசம் பிடிச்சிருக்கு, தண்ணியை சேமித்து வச்சுருக்கோம் அப்படியே. இது பாருங்கள் தெரியுதுங்களா, பார்த்து எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இந்த தண்ணி பூரா வந்து மழை பெய்கிற தண்ணி வந்து படிக்கட்டில் உருண்டு வராமல் இந்த சந்து வழியாக வந்து போய் பெனட்ரேட் சந்து வழியாக கொஞ்சமாக அப்படியே மெதுவாக கொடுக்குது. தண்ணியை சேமித்து வச்சுக்கினேன் இந்த சந்து வழியாக கொடுக்குது. ஏன்னா டேப் இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணிக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த பாசி வந்து தண்ணி இழுத்து வச்சுக்குது. இழுத்து வச்சு தண்ணி அந்த செவத்து ஓரமாக சீப்பேஜ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. இதான் ரூட் காஸ் கண்டுபிடிச்சி வச்சு இதை நான் அரெஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உள்ள லீக்கேஜ் இருக்க பாருங்கள். இந்த பாஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த ஒட்டில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிமெண்ட் பாலோ இல்லை அந்த வாட்டர் ப்ரூஃபோ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன், கண்டிப்பாக வந்து லீக்கேஜ் இருக்காது. ஸோ ரூட் காஸ் பார்த்தாச்சு. நீங்கள் யோசனை பாருங்கள், இந்த என்டையர் லென்த்து ஸ்டேர் கேஸ் இந்த படிக்கட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சீப்பேஜ் ஆனால் கூட அப்படியே அதிகமாக உள்ள அதிகமாக தண்ணி வருது. இதுதான் வந்து ரூட் காஸு. ஸோ இந்த சவுத் ஓரத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அதான் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் நான் காட்டுறேன் உங்களுக்கு.